ஓஎஸ் போடையில் இந்த பிரச்சனை வந்து சில நேரம் வரும். என்னென்னா, நான் ரீமேக்ஸ் ஓஎஸ் அந்த ஓஎஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பென்ட்ரைவ் எடுத்து ஃபார்மேட் பண்ணேன். பூட்டபிள் பென்ட்ரைவாக இருந்ததை வந்து ஃபார்மேட் பண்ணேன். 32 GB பென்ட்ரைவ் வந்து 7.63 GB தான் இருக்குது. மிச்சத்தை வந்து காணும், ஸ்பேஸ் என்னாச்சு எப்படி போச்சுன்னு தெரியலனா பென்ட்ரைவ் காலியாக தான் இருக்குது. இதை வந்து இந்த ஃபிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மினி டூல் பார்ட்டிஷன் சொல்லிட்டு இந்த ஆப்பு, இதில் போட்டோம்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து இது டிஸ்க் டூவில் வந்து கீழே வந்து பார்த்தோம்னா தெரியும், 7.35 GB வந்து பென்ட்ரைவில் இருக்குது. அது போக இந்த ஸ்டார் மாதிரி போட்டு நம்மளோட மொத்த ஜிபி இதில் தான் இருக்கும். 16 GB, 5 GB இது மாதிரி சின்ன சின்னதாக இது. ஆனால் இன்னும் வந்து பேக் சைடில் வந்து ஓஎஸுக்கு இது ரன் ஆகிட்டு தான் இருக்குது, பென்ட்ரைவ் வந்து இதாக இருக்காது. எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இது வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம், அலாகெட் ஆயிரும். அடுத்து இதையும் டெலீட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கணும், அலாகெட் ஆயிரும். இதில் வந்து இதையும் நம்ம டெலீட் பண்ணிடுறோம், நம்மளோட மொத்த சைஸும் கிடச்சிரும். இதை வந்து நம்ம வந்து புதுசாக பிரிச்சுக்கணும். இதை நீங்கள் வேறையை முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி நேம் வச்சுட்டு இதை வந்து ப்ரைவசி இந்த மாதிரி வச்சுக்கலாம். என்ன இது வேணும், நேம் அதாவது லெட்ரு, டிரைவ் லெட்ரு. ஃபஸ்ட்டு ஃபார்மெட் வந்து இதுவே இருக்கட்டும், இந்த ஃபார்மெட் தான் எல்லாத்துலேயும் இருக்கும் கிட்டத்தட்ட. அதே வச்சுக்கலாம் NTFS, ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு அப்ளை, எஸ். ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பென்ட்ரைவோட சைஸ் பார்த்தோம்னா பழைய சைஸுக்கு வந்துடும்.